மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவி ஜீவன் கேர் சென்டர். தொடர்புக்கு 9025912345. கர்நாடக சங்கீதம் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டுமே சுத்திட்டு இருக்கு அப்படின்னு டி எம் கிருஷ்ணா அடிக்கடி சொல்றாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதனாலதான் அந்த சங்கீதம் வந்து ஒரு சின்ன பெட்டிக்குள்ளேயே அடங்கி கிடக்கு, அதை வெளியிலேயே விட மாட்டேங்கிறேன், இவங்களே வந்து பாடிட்டு இருக்காங்க, ரசிகர்களும் இவங்களே வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு டி எம் கிருஷ்ணா வெளிப்படையாவே சொல்றாரு. அதை நீங்க சரின்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு விதத்துல சரிதான். இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் ஆர்ட் ஃபார்ம். அது சும்மா இப்ப வந்து நீங்க கேட்ட உடனே பாடக்கூடிய ஒரு விஷயம் இல்லை யாராலையும். அதுக்குன்னு நம்மளுக்கு ஒரு நாலேஜ் வந்து நம்ம தேடிக்கணும். இப்ப நான் வந்து கதனு வாரி கதுகரணிமோ அப்படின்னு என்னதோ பாடுறாங்க, வேற லாங்குவேஜும் புரியல நமக்கு. தோடியும் சொல்றதுவே ரொம்ப புரியாது. அதுவே தையலை கேளடி உந்தல் பையனை போலவே அப்படின்னு உங்களால மண்டை ஆட்ட முடியறது இல்லையா? அது அது என்னென்ன நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒன்னு ராகத்தோட ஸ்ட்ரக்சர், அந்த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த தாளம். அப்புறம் நம்ம மொழி. இப்ப தியாகராஜரோட கீர்த்தனை என்ன தெலுங்குல வருது, நீங்க என்ன நினைக்கலாம், நம்மளை பத்தி பாடுற தியாகராஜர் நினைக்கலாம். பட் அவர் சந்துரு வர்ணினிக்கின்னு வேற எதையோ பாடுறார் அவர். அந்த வார்த்தை வந்து உங்களுக்கு புரியாததுனால நமக்கு வந்து அதுலேருந்து யூ ஆர் ஏலியன், யூ ஃபீல் இட்ஸ் ஏலியன் டு யூ. கர்நாடிக் மியூசிக் சிஸ்டம் வந்து காம்ப்ளெக்ஸா இருக்குன்னு சொல்றீங்க ஒன்னு. சரி, அப்ப அந்த காம்ப்ளெக்ஸா இருக்கும்போது அதுல பாடுற கீர்த்தனைகள் இருக்குல்ல, அதை தமிழ்ல பண்ண அவனுக்கு புரியும். குறைஞ்சபட்சம் அவன் கிட்ட நீங்க போக முடியும். ஏற்கனவே சிஸ்டம் காம்ப்ளெக்ஸா இருக்கு. ரெண்டாவது, நீங்க வந்து மொழியே அவனுக்கு அந்நிய மொழியா இருக்கு, அப்ப எப்படி உட்காருவான்? அதுதானே அவர் சொல்றாரு, நீங்க வந்து அவனை உட்கார வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அவர் செய்யறாரா? அத இல்ல இல்ல, ஏன்னா யாராலையுமே செய்ய முடியாது. கர்நாடக சங்கீதம்ன்றதை பொறுத்த வரைக்கும் இப்ப எப்படி நம்ம ஒரு கோவில்ல போய் ஒரு கர்ப்ப கிரகத்துல நீ உள்ள போயிட முடியுமா? போக முடியாது. சில அம்மன் கோயில்கள்ல நீங்களே போய் அபிஷேகம் பண்ணலாம். எல்லா கோயிலையும் நம்ம என்ன பண்றோம், ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஒரு கட் ஆஃப், எல்லாரும் கட்டுப்பட்டு இருக்குமா? அதுவும் ஒரு மைண்ட் செட். இது எல்லாமே நீங்க வந்து இப்ப கர்நாடக சங்கீதத்தை கொண்டு வாங்க. அந்த எப்படி அந்த கர்ப்ப கிரகத்துல அந்த ஒரு பெருமாளோ ஒரு ஒரு சிவனோ சிவலிங்கமோ முருகனோ இருக்கிறோ, அந்த மாதிரி இந்த சங்கீதம் வந்து ஒரு கட்டி காப்பாத்த வேண்டிய ஒரு பொக்கிஷம். அதை வந்து நீங்க டைல்யூட் பண்ண முடியாது. அயோத்தி பிராண பிரதிஷ்டா நடந்தது இல்ல, அதை ஒட்டி நீங்க வந்து ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணி அது நிறைய கேட்டேன், ரெண்டு லைன் பாடலாமா? இந்த ராகம் வந்து அயோத்தியம், இது வந்து பந்தோராளி ராகத்தோட ஜன்யம். எப்படி வரும்னா, சகமா ப நீ சீதா பாமகேசாமனை காண வந்தோம் அயோதியில், ராமனை காண வந்தோம் அயோதியில், ராமனை காண வந்தோம் எங்கும் நிறைந்த பரந்தாமன் ராமன், எங்கும் நிறைந்த பரந்தாமன் ராமன், எங்கும் நிறைந்த பரந்தாமன் ராமன், உதித அயோத்தியில் மகிழ்ந்து விரைந்தோடி ராமனே காண வந்தோம் டிஎம் கிருஷ்ணா அவர்கள் வந்து ஒரு கச்சேரியில பாடுற பாடிட்டே இருக்கும்போது கரகரப்பிரியால நடச்சி நடச்சிங்கிற ஒரு கீர்த்தனை பாடுற பாடும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கீர்த்தனையோட அர்த்தம் என்னன்னா, நீ எவ்வளவு தூரம் நடந்து 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 போய் அந்த ராமருடைய அயோத்தி சந்ததிக்கு போனாலும் அவர் தெரிய மாட்டாரு. காரணம், அவர் வந்து உன்னுடைய இதயத்துல இருக்காரு, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படின்னு நான் சொல்லல, தியாகராஜசாமி சொல்றாரு அப்படின்னு கிண்டலா சொல்றாரு. இதை பத்தி கூட நீங்க வந்து பதிலுக்கு ஒரு இது போட்டிருந்தீங்க, உங்க சோசியல் மீடியால போட்டிருந்தீங்க. கிருஷ்ணா சொன்னது தப்புங்கிறீங்களா? சி, அவர் அவர் வந்து அது கிண்டலா சொன்னாரா இல்ல நிஜமா சொன்னாராங்கிறது வேற விஷயம். அதுக்கு முன்னாடி ஒரு பேக்ரவுண்டை பார்த்தோம்னா,
கரெக்டாக இது திறக்கிற சமயத்தில் அதை சொல்லியிருக்காருன்னா, பாக்கி கீர்த்தனையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இதை மாத்திரம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காருன்னா, நிஜமாகவே இந்த கீர்த்தனையோட அர்த்தம் தான் மக்களுக்கு போய் சேரணுமா, இல்லை கீர்த்தனையை பற்றி அவர் பேசினதை வந்து மற்றவா பேசணுமாங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா மற்ற கீர்த்தனையை பற்றி அவர் பேசினதாக எனக்கு தெரியல. ஸோ இதை மாத்திரம் தான் அவர் பேசியிருக்கார். ஸோ இதை பற்றி நம்ம இன்னும் ஜாஸ்தி பேசினோம்னா கிட்டத்தட்ட வாழைப்பழ தோல் இருக்குது, அதில் நம்மளாம் சேர்ந்து வழுக்கலாம் சேர்ந்து அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் நீங்கள் கேட்டுட்டு பாதி வழுக்க ஆரம்பிச்சிட்டோம், அதனால் நான் முடிச்சு விட்றேன். அதாவது இந்த கீர்த்தனையை பொறுத்த வரைக்கும் சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் நமக்குள்ளே தான் சுவாமி இருக்காங்கிறத. நம்ம வந்து எல்லாருமே பெரும்பாலும் குழந்தையிலேருந்து நம்ம எல்லாருக்கும் சொல்லி வளர்க்குறது தான். அப்படி தான் நானும் வளர்ந்துருக்கேன், நீங்களும் வளர்ந்துருப்பேன், என் குழந்தைகளும் அப்படி தான் வளர்கிறது. அவ்வளோ சுலபமான விஷயமா? ஒன்று, அதாவது ஆனானப்பட்ட பக்திமானான தியாகராஜர் 24 மணி நேரமும் ராமரை பற்றியே நினச்சிட்டு இருக்கவர். அவருக்கே உள்ளுக்குள்ள இருக்கிற ராமரை பார்க்கறதுக்கு நேம நிமிஷம் தேவைப்பட்டது, கோயில்கள் தேவைப்பட்டது, பூஜை தேவைப்பட்டது. நானும் நீங்களும் சாதாரண மனுஷன், அதுலயும் சில பேர் வந்து நம்மளை பத்தி தான் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவா சில பேர் வாழ்ந்துட்டு, ரொம்ப மெட்டீரியல் வேர்ல்ட், இதுல ஈகோ சென்ட்ரிக்கா வேற வாழ்ந்துட்டு இருக்கோம், நார்சிசிஸ்டா வேற வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் உன்னை பேசினா அதை 4 பேர் நான் பேசினேங்கிறதா சொல்லணும் அப்படின்னு அப்படிப்பட்டவளுக்கு அவ்வளவு சீக்கிரம் ராமன் பாத்துட முடியுமா? இல்ல அவ்வளவு தூரம் தியாகராஜரை பத்தி தெரிஞ்சவா, அதே தியாகராஜர் தான் 108 கணக்கான கீர்த்தனைகள் பண்ணியிருக்கார், அதையும் நம்ம ஃபாலோ பண்ணுறோமா? சங்கீத ஞானமும் பக்தி வீணாங்கிறோம். ஸோ அந்த பக்தியோடு தான் இனிமேல் நம்ம வந்து எல்லாம் பாட போகிறோமா அப்படிங்கிறதும் ஒரு குவெஸ்டின் தான். 20s இருக்கிற சின்ன பசங்கள்லாம் கூட இதை வந்து ரொம்ப விமர்சையாக எடுத்து பேசியிருக்கா. சில பேர் தான், எக்கச்சக்க பேர் வந்து எனக்கு கால் பண்ணா, 20s and 30s இருக்கிறவா கால் பண்ணா, மெசேஜ் பண்ணா, அதெல்லாம் ரொம்ப ஹார்ட்னிங்காக இருந்தது. வென் தே செட், அண்ணா நீங்கள் சொல்கிற கான்டெக்ஸ்ட் இன்னும் எங்களுக்கு புரிஞ்சுது, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாய்ஸிங், எங்களால் டக்குன்னு பேச முடியல, அதனால நீங்கள் பேசினதை வந்து கொஞ்சம் ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்தது, ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் பேசினா, பட் 1-2 பேர் வந்து சில பேர் சோஷியல் மீடியாலேயே போட்டிருந்தா அவர் சொன்ன எக்ஸ்பிளனேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி. அவளும் முதல்ல அதை யோசிக்க வேண்டியது அவ்வளோ அவ்வளோ சுலபமான காரியமா? பக்திமார்கள், யோகிகள், ரிஷிகள் அவளுக்கெல்லாமே எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலேஷன் தேவைப்பட்டது. எதுக்கு? டு ஃபைண்ட் த சுவாமி விதின் யூ. அப்படிப்பட்டவாளுக்கே இருக்கும் போது திடீர்னு நம்ம உட்காந்து நீங்கள் சுவாமி இருக்கிற இது போகிறோம் பாக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றது வந்து அவ்வளோ சுலபமா எல்லாருக்கும் முடிச்சிருப்பாங்கிறது. அவ்வளோ ஈஸியாவா? கஷ்டப்பட்டாலுமே வர முடியலையே நிறைய பேருக்கு. இது புரியாதா? தெரியலையே அவர் எந்த கண்ணோட்டத்துல சொன்னதுங்கிறது தெரியலையே நமக்கு. ஆனா அந்த சமயத்துல சொன்னது தான் வந்து குவெஸ்டனபிளா இருக்கு. அதனால நிஜமாவே இந்த சமயத்துல அந்த தருணத்துல அதை சொன்னதுக்கு காரணம் அந்த கீர்த்தனை எக்ஸ்பிளைன் பண்றது தானா, இல்ல மோட்டிவ்ஸ் பியாண்ட் தட் இருந்ததா அப்படிங்கிறது. மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர். தொடர்புக்கு 9025912345.